நிறுத்தாதீங்க நிறுத்தாதீங்க, இது ஆம்புலன்ஸ், பாடியை கொண்டு போறேன். ஆம்புலன்ஸா? பாடி எங்க? நான் தான் பாடி, பாதிப்பான லிவரை கொண்டு போய்கிட்டு இருக்கேன். நிறுத்தாதீங்க சார். உன்ன பார்த்த சந்தேகமா இருக்கு. இது என்னடா போர்டு? குடிக்கும் போது உடம்புக்கு பாதிப்பு இல்லாம இருக்க இந்த போர்டு வச்சா போதுன்னு தான் கவர்மெண்ட் சொல்லுது. போதையில உளர்ற அவனை விட்டுருங்க, இல்லன்னா உங்களுக்கு பென்ஷன்ல பிரச்சனை வந்துடும். பிரதர், ஸ்மால் தேங்க்ஸ். ஓகே, எப்ப வேணாலும் இவனோட உதவி நமக்கு தேவைப்படலாம் சார். அவன் போட்டும். இந்த ஆம்புலன்ஸ் நிறுத்துங்க. நான் சின்னச்சாமி, இன்ஸ்டால்மெண்ட் சின்னச்சாமி. இந்த ஊர்ல என்ன ஸ்மால் கார்டுன்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள ஒரு கடன் இருக்கு. என்ன கடன்? அன்னைக்கு கம்ப்ளைண்ட் ஆன லிவரை போலீஸ் கொண்டு போகாம காப்பாத்தின என்னோட கடவுள் நீங்க. என்னடா ஸ்கூட்டர்ல பாரே வச்சிருக்கா? வாடா கண்ணா, நாம எல்லாம் சேர்ந்து அடிக்கலாம். சூப்பர். ஓ, கதிரவன் பாக்கும்போது இதெல்லாம் நான் வச்சுக்க. கதிரவன் யாரு? அப்பா இல்ல, சூரியன். சூரியன் இருட்டுற வரைக்கும் அண்ணன் இதை சாப்பிட மாட்டாரு, அப்படி ஒரு பிரச்சனை. அதுக்கு கண்ண முன்னா போதுமே. ஐடியா செம இல்ல? இருந்தாலும் இப்ப எனக்கு அது வேணும். ஓ சரி சரி. அண்ணா யாருன்னு தெரியுதா? பின்ன எனக்கு தெரியாம. யாரு? ஓ அம்மா, என் பொண்டாட்டினா. என்னடா சொல்ற? இவள கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானே எனக்கு ஸ்னேக் பாபுன்ற பேரே வந்துச்சு. அண்ணா, இவ சாராயம் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா, நான் அங்க சாராயம் குடிக்க போயிருந்தேன். அப்போ டச்சிங்ல எங்களுக்குள்ள லவ் ஆயிடுச்சு. என் கூட வரியான்னு கேட்டேன். கேட்டு முடிக்கிறதுக்குள்ள பெட்டியில ரெடி பண்ணிட்டு போலான்னு வந்து நிக்கிறா. இந்த காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்றதெல்லாம் சரிதான் போல இருக்கு. இருந்தாலும் இங்க பர்றா சாபு, எனக்கு என்னமோ நீ அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துட்டியோன்னு தோணுதுரா. அதெல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்பிரிட். நான் எந்த ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்தாலும் இது ஒண்ணு சரியில்லடா. ஹாய், உங்களை பத்தி என் புருஷன் நிறைய தடவை சொல்லிருக்காரு. இல்ல மேடத்துக்கு தலைவலி சரியாயிடுச்சா? அதுலாம் அவ கில்லாடிதான். போங்கத்தான், வாங்க மேடம், வாங்க. ஆனா நீங்களும் வாங்க. மேடம்க்கு குடிக்க என்ன வேணும்? டீயா காஃபியா? டீ போதும். ஷோ, கை கால் முகம் கழுவிட்டு வாங்க. பார்த்தாலே தெரியுது ஒண்ணு சாப்பிடலன்னு. நல்ல புட்டு கடலை குழம்பும் இருக்கு, சாப்பிடலாம். பசிக்கல? அப்படி எல்லாம் சொல்ல கூடாது, கண்டிப்பா சாப்பிடணும். கை கழுவிட்டு வாங்க, வெளியே தண்ணி இருக்கு. ஆ போங்க. ஆ உன்னோட வைஃப் ரெடி பண்ணுதா? இல்லையா? பின்ன அவ ரெடி பண்ற சாராயம் இருக்கே, அவ என்னோட மகாலட்சுமினா, மகாலட்சுமி. ஆனா என்னோட வாழ்க்கையில மகாலட்சுமி இல்ல, லட்சுமியும் இல்ல. ஏன்னா என்னோட குடும்ப பாரம்பரியம் அப்படி. என்னோட குடும்பத்துல அடுத்தவன் காசை எப்படி ஆட்டையை போடுறதுன்னு மட்டும்தான் தெரியும். திருடனுக்குலாம் எவனாவது பொண்ணு கொடுப்பானா? அது இல்லனா இந்த சின்ன சின்ன திருட்டு சண்டை கேஸ் மட்டும் தானே, கொலைகேஸ்லாம் இல்ல. இல்ல வண்டிக்கான கொட்டேஷன் பத்தி பேசிட்டு இருந்ததை கேட்டேன், புதுசா ஆரம்பிச்சிட்டிங்களா என்ன? அது நான் அவ கேக்குறதுக்காக சொன்னது. நான் ஒரு பெரிய ஐட்டங்காரன் அவன் நினைக்கட்டும். வேற லெவல்னா நீங்க? லிவர் ஃப்ரை பண்ணது என் பொண்டாட்டி பண்ற லிவர் ஃப்ரை இருக்கே. புரியுது புரியுது. உங்களோட ஆளு புட்டும் கடலையும் சாப்பிடுறாங்க. அடா அண்ணா, இவளோட புட்டும் கடலையும் இருக்கே. சும்மா இருங்க மாமா. பொண்டாட்டி, அண்ணனை பத்தி ஒரு நாலு விஷயம் நல்லதா நங்குற மாதிரி நச்சுன்னு வைக்கணும், அப்பதான் உங்களுக்குள்ள ரொமான்ஸ் வரும். இப்பவே ரொமான்டிக்கா இருக்கிற மாதிரிதான் எனக்கு தெரியுது. அண்ணனை புடிச்சதுனாலதான் இந்த பொண்ணு உங்க கூட வந்தேன்னு என்கிட்ட சொன்னாங்க. மனசுக்கு பிடிச்ச ஆம்பளை கூடதான் ஒரு பொண்ணு எப்பவுமே போவா. இல்ல மாமா, போடா திருடா. ஏய் உண்மையாவே நீ பெரிய ஆள்ரா, ஐடியா சூப்பரா இருக்கு, இது வொர்க் அவுட் ஆகும். சாம்சன் அண்ணன் சொன்னா யாரு? முத்து, அவரு முத்து. அந்த முத்தோட இந்த முத்து சேரும் போது அது முத்து சரம். உங்க மேல இருக்க பாசத்துலதான் அவரு உங்க கூட டிராவல் பண்ண முடிவு பண்ணது. ஏய், மனசுக்கு பிடிச்ச பொண்ணுதான் ஆம்பளைங்க கூட கொண்டு போவாங்க. என்ன மாமா கிட்ட கை பிடிச்சு கொடுத்ததும் அந்த அண்ணன் தான். அண்ணன் வந்த உடனே சொல்லிட்டாங்க அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு. ஏய் சாபு, சோத பிடிச்சுடா, வா 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 வா. அண்ணனோட மனசு ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்க. போன வாரம், போன வாரம் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை. இந்த வாரம் தான். இப்ப உடம்பு எப்படி இருக்கு? அவங்க நெத்தில கை வச்சு பாருங்கண்ணா. கை வச்சு பாரு.
அண்ணா நீங்க பார்த்தா தானே சூடு எவ்வளவுன்னு தெரியும். இந்த அண்ணனோட வெக்கம் வேற யாரும் இல்ல இல்ல, போய் பாருங்கண்ணா பாருங்க பாருங்கண்ணா பாக்கலாம்ல. சூடு இருக்கானா? ஆமாட்டா, தலை சுடதான் செய்யுது. இது யாருடா? குட்ஷப்படா? அடியே, நம்ம பையன் வந்துட்டான். கூடவே ஆடும் இருக்கு, செம்பு இருக்கு. அண்ணனுக்கு இன்னைக்கு என் பொண்டாட்டி கையால மட்டன் பிரியாணி. அடா அண்ணா, இவ மட்டன் பிரியாணி இருக்கே. ஆஹா, நேத்து செகண்ட் ஷோ கலெக்ஷன். நம்ம ஆளுங்க செகண்ட் ஷோ பார்க்க போகும்போது திருடினது. வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. அதுவும் சரிதான். இந்த மாதிரி நேரத்துல டிவில ஷக்கில படம் போடும்போது எனக்கும் லாட்டி அடிச்ச மாதிரிதான். வீடே தீப்பத்தி எரிஞ்சாலும் எவனும் இடத்த விட்டு எந்திரிக்கவே மாட்டான். டிவி காரனுக்கு நாங்க நன்றி சொல்லுவோம். எங்க போறீங்க? இருங்க சார், சொல்ற கேளுங்க. இருங்க, எங்கடி சாபு? ஐயோ, இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தான், எங்க போயிருப்பானோ? நீ ரொம்ப நடிக்கலாம் வேண்டாம். அவன் இன்னைக்கு காலையில ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபோட காலை வெட்டியிருக்கான். அதெல்லாம் இங்க கொண்டு வரல சார். யாரா நீ? இவ யாரா? அது வந்து நாங்க கெஸ்ட் சார், அதிதி தேவோ பவா. இவனுங்களோட தொழில் தான் உனக்கும், அப்படிதானே சார்? இங்க யாரும் இல்ல, எல்லாரும் ஓடிட்டாங்க. நீதான் அவனை வளர்த்து விடுற. எங்க ஒளிஞ்சாலும் அவனை நான் புடிச்சிருவேன், அதுக்கப்புறம் உன்னையும். ஐயோ, அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் சார். அண்ணமாவை தூக்குறேன்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க, ஆனா அவங்க வலையில அவங்களேதான் விழுந்திருக்காங்க. அதனால சார், நீங்களும் வலை வீச வேண்டாம், போங்க. வாங்க. மாமா. என்ன சாபுவா? எங்க? ஹே சாபு, இந்த மாஸ்டர் பிளான் யாரோடதுரா? எல்லாம் என் பொண்டாட்டியோட ஐடியா தான். ஓ, நீங்க சாதாரண பொண்ணு இல்ல, நீங்க ஒரு தெய்வ மங்கை. நான் இங்க வந்து ஒரு வாரம் தங்க போறேன். அப்ப எனக்கு இந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்க சொல்லி கொடுக்கணும். என்ன ஏ தம்பி, போய் அக்காவோட பேக் எடுத்துட்டு வா. சாபு, நான் கிளம்புறேன். இப்படி சொன்னா எப்படி அண்ணா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து எங்க கூட சாப்பிட்டு தான் போகணும். அது எனக்கும் ஆசைதான், ஆனா ரொம்ப தூரம் போகணுமே. அப்படியே போற வழியில நம்ம தாசனையும் பாக்கணும். டேய், எங்களை பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணு, நீ வர வேண்டாம். போற வழியில போலீஸ் பார்த்தா பிரச்சனை தான். போடா. சரி சரி சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும். கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லுன்னா வெக்கத்து பாரு. ஹாய். எனக்கு டிரைவிங்னா ரொம்ப பிடிக்கும்டா. நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க? வண்டியா? என் வீட்லயா? இப்ப விக்கிற பெட்ரோல் விலைக்கு யாராவது கார் வச்சுக்கணும்னு நினைப்பாங்களா? சில பேர் வந்தா காட்டணும்னு நினைப்பான். அவன் வேணா ஒரு காரை வாங்கி வீட்டுல நிறுத்தி வச்சிருப்பான். நமக்கு வண்டியை ஓட்டணும்னு தோணுச்சுன்னா அதுல ஒரு கார ஆட்டையை போட்டு அதை எடுத்து ஓட்டணும். அப்புறம் பெட்ரோல் காலி ஆனதுக்கு அப்புறம் அதை ரோட்டு ஓரமா நிறுத்திட்டு அங்க இருந்து நடந்து போகணும். அதுதான் எனக்கு கிடைக்கிற அப்போதைய சந்தோஷம். அந்த திருடு போன வண்டிய கண்டுபிடிக்கிறது போலீஸ்காரனோட சந்தோஷம். காணாம போன வண்டி திரும்ப கிடைச்சது அந்த ஓனருக்கு சந்தோஷம். அப்படி எத்தனை பேருக்கு சந்தோஷம் கிடைக்குது? நாம காசு கொடுத்து வண்டி வாங்கினா இந்த சந்தோஷம் யாருக்காவது கிடைக்குமா? இல்ல. அதனாலதான் நான் எப்பவும் மூலக்காரன்னு சொல்லுவாங்க. டேப்லெட் சாப்பிட்டியா?